அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வெல்கம் டு ரியா தமிழ் முஸ்லீமா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடையே உரையாற்றினார்கள். அப்போது, மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்விடம் செருப்பணியாத வெறும் காலுடையவர்களாக, உடை அணியாதவர்களாக, விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக மறுமையில் எழுப்பப்படுவீர்கள் என்று கூறிவிட்டு, முதலில் நாம் அவர்களை படைத்தது போன்றே மறுமை நாளில் நாம் அவர்களை மீண்டும் படைப்போம், இது நம்முடைய வாக்குறுதியாகும், நாம் இதனை செய்தே தீர்வோம். திருக்குர்ஆன் 21:104 இறைவசனத்தை ஓதினார்கள். பிறகு, மறுமை நாளில் உடை அணிவிக்கப்படும் முதல் மனிதர் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். அறிந்து கொள்ளுங்கள், என்னுடைய சமுதாயத்தவரில் சிலர் கொண்டு வரப்பட்டு அவர்கள் இடப்பக்கம் நரகத்தை நோக்கி கொண்டு செல்லப்படுவர். அப்போது நான், என் இறைவா, இவர்கள் என் தோழர்கள் என்று சொல்வேன். அதற்கு, இவர்கள் உங்களுடைய இறப்புக்கு பின் எல்லவெல்லாம் புதிது புதிதாக உருவாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்று சொல்லப்படும். அப்போது நான், நல்லடியார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போல் நான் அவர்களிடையே வாழ்ந்து கொண்டிருந்த வரை நான் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன், நீ என்னை அழைத்து கொண்டபோது நீயே அவர்களை கண்காணிப்பவனாகிவிட்டாய் என்று பதிலளிப்பேன். அதற்கு, இவர்களை நீங்கள் பிரிந்து வந்ததிலிருந்து இவர்கள் தங்கள் குதிகால் சுவடுகளின் வழியே தம் மார்க்கத்திலிருந்து விலகி சென்று கொண்டே இருந்தார்கள் என்று கூறப்படும். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி பாகம் 4 அத்தியாயம் 65 ஹதீஸ் 4740 இடம்பெற்றுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.